السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وما بعد الله تعالى من الله نمي مسلم غلاه مؤمن غلاها عدلم قرباها تناد حبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم أولد أمت الله نمي آكي أرل برندان الحمد لله الحمد لله الله نلل يرهله புனிதமிக்க ரமதானுடைய மாதம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நோன்பு கட்டாய கடமை அதை இன்ஷா அல்லா நாம் எல்லோரும் வைப்போம் அலஹமது இல்லா அல்லா நம் எல்லோருக்கும் அந்த தோஃபீக்கை தந்தல் புரிவான் அதேபோன்று ஜக்காத் இந்த இரண்டும் இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய முஸ்லீம்கள் பொதுவாக எல்லோரும் செய்யக்கூடிய அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதை நாம் நிறைவேற்றுகிறோம் ஒரு சிலர்கள் அதனுடைய சட்டத்திட்டங்களை சரிவர தெரியாமல் அதை சரியான முறையில் நிறைவேற்றாமல் போய்விடுகிறார்கள் அல்லது தவறான முறையில் நிறைவேற்றி அது நிறைவேறாமல் போய்விடுகிறது என்ற குறையை நாம் பார்க்கிறோம் எனவே இன்ஷா அல்லாஹு தாலா நமது ஜாமியா இரஃபானி அரபிக் கல்லூரியின் சார்பாக வெளியிடக்கூடிய இந்த ஒளிபரப்பில் இன்ஷா அல்லா தினமும் ஒரு சில மசாயில்களை உங்களுக்கு மத்தியிலே பகிரப்படும் அதில் உங்களுக்கு எந்த கேள்விகளும் சந்தேகங்கள் இருந்தாலும் இன்ஷா அல்லா அந்த வாட்ஸ்அப் எண்ணிலே தாங்கள் கேட்டு தெளிவுபெற்று கொள்ளலாம் அல்லாஹால நம் அனைவர்களுக்கும் ந நமது ஒவ்வொரு மசாயில்களையும் சட்டத்திட்டங்களையும் தெளிவாக தெரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக அன்பர்களே தோழர்களே முதலாவதாக நாம் இப்பொழுது சட்டத்திட்டத்திற்குள் போவதற்கு முன்பு ஒரு அடிப்படையான ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை நம்முடைய ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை நம்மிலே சட்ட ஒவ்வொரு தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜகாத்தாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் இவைகளில் ஃபரல் வாஜிப் சுன்னத் நஃபில் முஸ்தஹப் அதுபோன்று மக்குரு ஹராம் என்றவைகள் எல்லாம் இருக்கிறது ஒரு சிலவை செய்வது ஃபரலாக இருக்கும் ஒரு சிலதை செய்வது சுண்ணத்தாக இருக்கும் பொதுவாக நாம் எல்லோரும் ஃபரலு சுன்னத்துடைய அந்தஸ்துகள் என்ன என்பதை அறிந்து வைத்திருந்தாலும் அதை பற்றிய ஒரு சிறு விளக்கத்தை நாம் பார்த்து விட்டு செல்வது மிக்க நல்லது என்று நாம் கருதுகிறோம் அன்பர்களே தோழர்களே ஃபரது என்றால் என்ன என்றால் ஃபரது என்பது அல்லாஹ் அவனுடைய திருத்தூதர் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் தெளிவாக எதை குரான் ஹதீஸிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ அவைகளில் உறுதியானதாக இருக்கிறது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருக்கிறதோ இப்படிப்பட்ட ஆதாரங்களை கொண்டு நிரூபணமானவைகளுக்கு ஃபரல் என்று சொல்லப்படும் இந்த ஃபரலான காரியங்களை ஒருவன் மறுப்பானையானால் உதாரணமாக எப்படிப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய ஐந்து நேர தொழுகையை தொழுகையைப் போல அதே மாதிரி ரமதானுடைய முப்பது நாட்கள் நோன்பைப் போல ஜகாத் ரெண்டரை பர்சன்ட் கொடுக்கணும் என்று உள்ளதைப் போல இதுவெல்லாம் குரான் ஹதீஸை கொண்டு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமானவைகள் இவைகளை ஒருவன் மறுப்பானையானால் அப்படிலாம் ஒன்று கிடையாதுன்னு சொன்னால் அவன் காஃபிராக ஆகிவிடுவான் உதாரணமாக ஒருத்தன் அதெல்லாம் ஃபஜுர் தொலுகெல்லாம் ஒன்று கிடையாதுங்க தோஹரெல்லாம் தொழுக வேண்டிய அவசியமே இல்லைங்க அப்படிலாம் அவனுக்கு சிறீத்தில் சிலாத்தில் இல்லைங்க என்று சொல்லுவானே ஆனால் அவன் முஸ்லீம் அல்ல அவன் காஃபிராக ஆகிவிட்டான் திரும்பவும் கலிமா சொல்லி அவன் முஸ்லீமாக வேண்டும் மாறாக அவன் மறுக்க இல்லை ஆனால் அவன் காரணமின்றி விடுவானே ஆனால் தொழுகை விடுவானே ஆனால் நோன்பை விடுவானே ஆனால் அவன் காஃபிராக ஆக மாட்டான் ஃபாசிக் பாவியாக ஆகுவான் அன்பர்களே இந்த ஃபரதை இரண்டு வகையாக பிரிப்பார்கள் ஒன்று ஃபரத ஐன்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஃபரத கிஃபா என்று சொல்லுவார்கள் ஃபரத ஐன் என்றால் என்ன என்றால் அதை அவரவருக்கு கடமையானதை அவரவர் தான் செய்ய முடியும் வேறொருத்தர் செய்ய முடியாது தான் வயிறு பஸ்ட்டாக தான் சாப்பிடணும் அவர் தான் வேறொருத்தர் சாப்பிட்டா இவர் பசி அடங்காது பார்த்தீங்களா இதுதான் ஃபரத ஐன் அதுபோன்று இவருடைய ஃபஜருடைய தொழுகையை இவர் தான் தொழுக வேண்டும் இது போன்ற உள்ளவைகள் அவைகள் எல்லாம் ஃபரத ஐன் என்று சொல்லப்படும் இன்னொன்று இருக்குது ஃபரத கிஃபாயா அந்த ஊரில் யாராவது ஒருத்தர் செஞ்சால் போதும் எல்லோருக்கும் நிறைவேறிவிடும் அது எது போல என்று சொன்னால் ஜனாசா தொழுகையைப் போல அதே மாதிரி ஜனாசா கஃபனிட்டு குளிப்பாட்டுவதே போல் ஒருத்தர் மூத்தாயிட்டாங்க என்றால் அவர்களை எல்லோரும் குளிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை எல்லோரும் ஜனாசா தொழிலில் கலந்துக்கணும் அவசியம் இல்லை ஒரு சிலர்கள் கலந்து கொண்டாலும் அவர்களுக்கு அந்த தொழுகை அந்த காரியம் எல்லோரும் செய்ததாக நிறைவேறிவிடும் ஒரு ஊரே செய்யாமல் விட்டாங்கன்னா தான் அது குற்றமாக ஆகும் இது ஃபரதுடைய விளக்கம் அடுத்தபடியாக நாம் வாஜிபை பார்க்குறோம் வாஜிபு என்பதை பொறுத்தவரை வாஜிபு என்பது ஃபரதுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளது அதாவது பல்வேறு கருத்துக்களுக்கு இடம்பான் இடம்பாடான ஒரு ஆதாரங்கள் ஆதாரம் உறுதியாக இருக்குது ஆனால் அதில் வேறு கருத்துக்களுக்கும் கொஞ்சம் இடம்பாடு இருக்கிறது என்று உள்ளவைகளை நாம் வாஜிப் என்று சொல்லுவோம் உதாரணமாக நம் இஷாவுக்கு பின்னாடி மூன்றக்கா வித்ருடைய தொழுகை தொழுகிறோம் இல்லைங்களா அந்த வித்ருடைய தொழுகையைப் போல அதே இரண்டு பெருநாளுடைய தொழுகைகளைப் போல இதெல்லாம் வாஜிபானவைகள் இவைகளை பொறுத்தவரை இந்த வாஜிபுகளை பொறுத்தவரை மறுத்தவன் காஃபிராக ஆக ஆனால் அதை மறு அதை செய்யாமல் விட்டவன் காரணமின்றி செய்யாமல் விட்டவன் பாவியாக ஆகுவான் தண்டனைக்கு உரித்தானவனாக ஆகுவான் என்பதுதான் இந்த வாஜிபுடைய சட்டம் சுன்னத் சுன்னத் என்பது பெருமானா சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் செய்தது சுண்ணத்துகள் என்று சொல்லப்படும் இந்த பெருமானா செல்லும் அவர்கள் செய்த இந்த சுண்ணத்தான காரியங்கள் என்று எதெல்லாம் இருக்கிறதோ இதை ரெண்டு வகையாக பிரிப்பாங்க ஒன்று சுண்ணத்தேமு அக்கதா இன்னொன்று சுண்ணத்தே ஹைரமோ அக்கதா என்று இரண்டாக பிரிப்பார்கள் அதனால் சுண்ணத்தே மு அக்கதானா உறுதியான சுண்ணத்துக்கள் இன்னொன்று உறுதி அற்ற சுண்ணத்துக்கள் என்று சொல்லப்படும் அதனால் சுண்ணத்தேமு அக்கதா என்றால் என்ன என்று சொன்னால் பெருமானா சல்லுள்ளாஹூ அலைவாசல்லம் அவர்கள் தொடர்ந்து அந்த செயல்களை செய்து வந்திருப்பார்கள் சஹாபாக்களை செய்யுமாறு உத்தரவும் போட்டிருப்பார்கள் பெருமானா சல்லுள்ளாஹூ அலை வசலம் அவர்கள் சிரமமான நேரங்களை தவிர நிர்பந்தமான நேரங்களில் தவிர அந்த காரியத்தை பெருமானா சல்லுல்லா அலை சலம் அவர்கள் விற்று இருக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தால் இதற்கு சுண்ணத்தை மாக்கதா என்று பெயர் உதாரணமாக ஃபஜ்ருடைய முன் சுண்ணத்து இரண்ட காத்துகளைப் போல அதே போன்று பாங்கு சொல்லுவதைப் போல இதுவெல்லாம் சுண்ணத்தே முக்கதாவாகும் இதனுடைய சட்டம் என்னவென்றால் ஃபஜுர் இந்த சுண்ணத்தேமு ஆக்கதாவை விடுவது என்பது காரணமின்றி விடுவது என்பது பாவமான காரியமாகும் இதை இதை வெறுப்பும் உண்டாவதற்கு காரணமாக ஆகிவிடும் இறை வெறுப்பு அதாவது இறைவன் நம்மை வெறுப்பதற்கு இது ஒரு காரணமாக ஆகிவிடும் சுண்ணத்துக்களை விட்டுவது விடுவது சுண்ணத்தையும் அக்கதாக்களை விடுவது இதுவே சுண்ணத்தை ஹைரமோ அக்கதா என்று சொல்லுவது பெருமானா சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பெரும்பாலும் அதை நிறைவேற்றி இருப்பார்கள் ஆனால் காரணமே இல்லாமலும் சில நேரங்கள் விட்டிருப்பார்கள் பெருமானா சல்லாஹ் அலேசல்லம் அவர்களை தொடர்ந்து செய்திருக்க மாட்டார்கள் தொடர்ந்து செய்வதற்காக சஹாபாக்களை ஏவியும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அதிகமான நேரங்களில் ஆனாலும் பெருமானா சல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் செய்திருப்பார்கள் உதாரணமாக அசருடைய இஷாவுடைய முன் சுண்ணத்துக்களை போல ஆண்கள் இதுபோன்று நீளமான முடிகளை கிருதா வைப்பது போல இதுவெல்லாம் சுண்ணத்தை ஹைரம் அக்கதாவில் கட்டுப்பட்டது ஆனாலும் பெருமானா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பெரும்பாலும் செய்தவைகளாக இருக்கிறது இதை விடுவது குற்றமாக ஆகாது பாவம் அல்ல செய்தால் கட்டாய் நன்மை கிடைக்கும் அடுத்து நாம் பார்க்க வேண்டியது ஃபரத பார்த்தோம் சுன்னத்துகளை பார்த்தோம் வாஜிபை பார்த்தோம் நஃபில் பார்த்தோம் ஃபரலை பார்த்தோம் வாஜிபை பார்த்தோம் சுன்னத்தை பார்த்தோம் அடுத்து நஃபில் நஃபிலான வணக்கங்கள் என்று சொல்லுவது நஃபில் என்பதும் முஸ்தஹப் என்பதும் இரண்டும் ஒன்றுதான் நஃபில்னு சொன்னாலும் சரி அதை முஸ்தஹப் என்று சொன்னாலும் சரி இரண்டும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் சில நற்செயல்களை பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருப்பார்கள் அதன் சிறப்புகளை கூறியிருப்பார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் செஞ்சிருப்பாங்க அதனுடைய சிறப்புகளையும் சொல்லியிருப்பார்கள் இவற்றை செய்தால் கட்டாயம் நன்மை கிடைக்கும் விட்டால் குற்றவாளிகளாக ஆக மாட்டார்கள் இது போல என்று சொன்னால் துஹா தொழுகையைப் போல இஷ்ராக்குடிய தொழுகையைப் போல இவைகளெல்லாம் நமக்கு மேல் மிச்சமான தொழுகைகள் தொழுதால் கட்டாயம் நன்மை உண்டு பெரும்பான் அதற்கு என்ன சிறப்புகளை சொன்னார்களோ அது நமக்கு கிடைக்கும் முபாஹ் என்று ஒன்று இருக்கிறது இந்த முபாகான காரியம் என்று சொன்னாலும் அல்லது ஜாயிஸான காரியம்தான்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுவும் இரண்டும் ஒன்றாகும் எப்படி சுன்னத்தும் நஃபிலும் முஸ்தஹப்பும் ஒன்றோ அதுபோன்று முபாகானவைகள் என்று சொல்வதும் ஜாய்ஸான காரியங்கள் என்று சொல்வதும் இரண்டும் ஒன்றாகும் அதாவது இந்த செயலை செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இருக்காது அதே நேரத்தில் அதை செய்தால் நன்மையும் இல்லை விட்டால் தண்டனையும் இல்லை அது போன்றதாக இருக்கும் உதாரணமாக நாம் ஷர்ட் போடுகிறோம் அதே மாதிரி வாட்ச் கட்டுறோம் ஒரு கேப் போடுறோம் அதே மாதிரி கண்ணாடி போடுறோம் இதெல்லாம் செஞ்சாலும் செய்யலாம் செய்யலாட்டியும் தேவையில்லை யாருக்கு எது தேவையோ செஞ்சுக்கணும் அது தேவையோ செய்ய தேவையில்லை சேரில் உட்கார்றோம் கீழே தான் உட்காரணும் இன்னும் கட்டமை கட்டாய கடமை இல்லை சேரில் உட்காரலாம் தேவைப்பட்டால் நிற்கலாம் இதுவெல்லாம் அவரவர்களுடைய விருப்பத்துக்குள்ளாது ஜாயிஸான காரியங்கள் தடை செய்யப்படவில்லை இவைகள்தான் ஜாயிஸானது முபாகானது என்று சொல்லப்படும் அன்பர்களே இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொன்று ஒரு பக்கம் இருக்கிறது கூடாத காரியங்கள் என்று சொல்லுவார்கள் அதற்கு மக்ரு என்றும் சொல்லுவார்கள் மக்ரு என்றால் வெறுக்கத்தக்க காரியம் என்று பொருள் இந்த மக்ரூஹை அல்லாஹும் ரசூலும் நமக்கு காட்டித் தந்ததின்படி ஃபொகாக்க நமக்கு இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் ஒன்று மக்ருகே தன்சீஹ் என்று சொல்லுவார்கள் இன்னொன்றை மக்ரூஹே தஹரீம் என்று சொல்லுவார்கள் மக்ருகை தன்சீஹ் என்றால் என்ன என்றால் மார்க்கத்தில் லேசாக தடுக்கப்பட்ட வெறுக்கத்தக்க செயல்கள் இதற்கு மக்ருகை தஞ்சி என்று சொல்லுவார்கள் இது சிறிய பாவம் என்றும் சொல்லலாம் இதை விடுவதால் நன்மை உண்டு ஏன்னா அல்லாவுக்கு வெறுக்கத்தக்கது இல்லைங்களா அதனால் இது விட்டால் நன்மை உண்டு உதாரணமாக செய்யும் போது உலக காரியங்களை பேசக்கூடாது அவ்வாறு உலக காரியங்கள் ஒருத்தர் பேசினார் பேசினால் அது மக்குருகாக ஆகும் விட்டுட்டார் அதற்கும் அல்லாஹாலா ஒரு நன்மையை தருகிறான் மக்குருகை தஹரீம் இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டாவது வகை இது ஹராமிற்கு அடுத்த நிலை என்றும் சொல்லுகிறார்கள் இந்த இந்த இப்படிப்பட்ட தீய காரியங்களுக்கு ஒரு கெட்ட காரியங்கள் மிக வெறுக்கத்தக்கது என்று சொல்லலாம் தமிழில் மிக வெறுக்கத்தக்க செயலுக்கு மக்ருஹை தஹரீம் என்று சொல்லுவார்கள் இது சிறிய சந்தேகத்திற்கு ஹராமுக்கு நெருக்கமானது தான் ஆனால் அது கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கிறது என்பதால் இது ஹராம் அல்ல இது வந்து மக்ருகை தஹரீம் மிக வெறுக்கத்தக்கது என்று சொல்லப்படுகிறது இதை மறுப்பவர் காஃபிராக ஆக மாட்டார் ஆனால் இதை செய்பவர் பாவியாக ஆகுவார் ரெண்டா நான் வச்சுக்கோங்க தானே என்று ஒரு சிலர்கள் சொல்லுவார்கள் அப்படியல்ல அந்த மக்ருகளை ரெண்டாக பார்க்கணும் மக்ருகை தன்சியாக இருந்தால் தப்பித்து கொள்வீர்கள் ஆனால் அதே காரியம் மக்ருகை தஹரீமாக மிக வெறுக்கத்தக்க காரியமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்ள வேண்டியது வருகிறது எனவே நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது அது மக்குருகாக இருக்கிறது என்று பார்த்தாலும் அதில் மக்குருகை தஹரீமா தன்சீஹா என்பதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக தொழுகையில் முகத்தை இப்பக்க மக்கப்பும் திருப்பி பார்க்க தொழுகை பொறுத்த வரைக்கும் நாம் அவ்வாஹுப்பன் தக்மீர் கட்டிடுறோம் இல்லைங்களா தக்பீர் கட்டினதுக்கு பிறகு இந்த ஜஸ்ட் நெஞ்சு இருக்கு இல்லையா இந்த நெஞ்சு பகுதியை வேறு பக்கம் திருப்பி விட்டால் தொழுகை கூடாமல் போய்விடும் ஆனால் கழுத்த முட்டை இப்படி எப்படி திரும்பினாங்க என்று சொன்னால் தொழுகை கூடாது தொழுகை கூடாமல் போகாது தொழுகை கூடிரும் ஆனால் மக்கொழுகை தகிரியும் பாவம் கிடைக்கும் தேவையில்லாமல் இப்போ இங்கே பார்த்து நேராக பார்த்து தொழுதுட்டுருக்கு இடத்துல யார் வர்றான்னு இப்படி திரும்பி பார்க்குறது இப்படி வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அவ்வாறு செய்வது மக்ருவை தஹரீம் அவ்வாறு நம்முடைய கழுத்துகளை திருப்பக்கூடாது இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதேபோன்று ஹராம் என்பது என்ன என்றால் அல்லாஹும் ரசூலும் குரான் ஹதீஸில் கடுமையாக தடை செய்யப்பட்டது உறுதியான ஆதாரங்களை கொண்டு ஐயத்திற்கு இடமில்லாத ஆதாரங்களை கொண்டு குரான் ஹதீஸில் தரிப்பட்ட ஹராமானவைகள் தடை செய்யப்பட்ட காரியங்களுக்கு ஹராம் என்று சொல்லப்படும் உதாரணமாக பொய் பேசுதல் திருடுதல் அதே மாதிரி வட்டி வாங்குதல் விபச்சாரம் செய்தல் தொறுகை நோன்புகளை விடுதல் இது போன்ற பாவங்கள் எல்லாம் மிக கடுமையான பாவங்களாக இருக்கும் அன்பர்களே இப்போ நாம் சுருக்கமாக நாம் ஃபரது என்றால் என்ன வாஜிப் என்றால் என்ன சுண்ணத்தான காரியம் என்றால் என்ன நஃபிலான காரியம் என்றால் என்ன அதே மாதிரி முபாஹான காரியம் என்றால் என்ன பார்த்தோம் இன்னொரு பக்கம் மக்ருஹை தன்சி என்றால் என்ன மக்ருஹை தஹரீம் என்றால் என்ன ஹராம் என்றால் என்ன இவைகளையும் நாம் பார்த்தோம் அன்பர்களே நாம் இவைகளை விளங்கிக் கொள்வோமே ஆனால் இன்ஷா அல்லா அடுத்து நாம் நோன்புடைய மசாயில்களுக்குள் போவோம் நோன்பு முதலாவதாக யார் வைப்பது ஜாயிஸ் யாருக்கு நோன்பு வைப்பது தேவையில்லை யார் வைக்க வேண்டும் என்ற மசாயில்களை இன்ஷா அல்லாஹ் தாலா நாளை பார்ப்போம் அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூர்